அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். நம்ம வந்து கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருச்சுனாலே விசேஷகரமான மாதம்னு சொல்லுவோம். இது பேர் விருச்சிக மாதம்னு பேர். இந்த விருச்சிக மாதத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பொதுவாக சபரிமலை 1ஆம் தேதி ஆனால் சபரிமலைக்கு மாலை போடுவோம். அன்றைக்கி பிரதம அஷ்டமி எந்த நாளாக இருந்தாலும் சரி, ஆனால் 1ஆம் தேதி ஆனால் சபரிமலைக்கு மாலை போடுவாள். ஏன் நீங்கள் நல்லா கணக்கெடுத்து பாருங்கோ. அப்போது கார்த்திகை மார்கழி, கார்த்திகை 30 நாள் வருதா, அடுத்தது மார்கழி 30 நாள் வருதா, அடுத்தது பார்த்துட்டேன்னா உங்களுக்கு கரெக்டாக ஜோதி. இந்த ஜோதி வரைக்கும் சரியாக எல்லோரும் மாலை போடுற வழக்கங்கள் உண்டு. 30, 30, 60 நாட்கள், அதுக்கப்புறம் ஜோதி எந்த நாள் வருதோ அந்த நாள். ஆக அந்த காலத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ஜோதி முடித்ததுக்கப்புறம் மாலை போட்டிருப்பா. 90 நாட்கள் விரதங்கள் இருந்து அனுஷ்டிக்கிறதாக அந்த ஐயப்ப சுவாமிக்கு ரொம்ப விசேஷம். ஆக கார்த்திகை விருச்சிக மாதம் ஆரம்பித்து தை மாதம் வரைக்கும் ரொம்ப அழகாக மாலை போட்டு வணங்குற வழக்கங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும் கருப்பு, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா காவி, அதே சமயத்தில் பார்த்தோன்னா மஞ்சள், இந்த மாதிரி வஸ்திரங்களை உடுத்தி துணை மாலை, அதே மாதிரி பூர்ண மாலைன்னு 2 மாலையை போட்டுப்பா. டாலரோட காலையில் சாயந்தரம் 2 வேளை குளிப்பா. அதே மாதிரி செருப்பு போட மாட்டா. படுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பாய் விரித்து படுக்கிறது, இல்லைனா துண்டு விரித்து படுத்துட்டு இருப்பா. பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பா, விரதத்தை கடைபிடிப்பா. டெய்லி ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு போவாங்க, டெய்லி சுவாமி சரணகோஷம் அளிப்பாங்க, மடி ஆச்சாரத்தோடு இருப்பாங்க. எழுத்தாப்பில் வரவா பார்த்துட்டேன்னா ஐயப்ப சுவாமின்னு சொன்னாலே அந்த பக்கம் நகர்ந்து நிற்கிற அளவுக்கு அவள் ரொம்ப அனுஷ்டித்து இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஐயப்ப சுவாமியினுடைய ஒரு வழிமுறைகள் இருக்குது. எவர் ஒருவர் கார்த்திகை 1ஆம் தேதியிலேருந்து தை மாதம் வரைக்கும் வேண்டாலோ அவளுக்கு பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். முதல் மாதம் போகிறவா பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் கன்னி சுவாமி அப்படின்னு சொல்லுவாள். 3ஆவது தடவை போகிறவா மணிகண்ட சுவாமின்னு சொல்லுவாள். 18ஆவது தடவை போகும்போது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தென்னங்கண்டை கொண்டு போய் அங்கே வைக்கிற வழக்கங்கள் இருக்குது. இந்த மாதிரி குரு சுவாமியினுடைய துணையோடு இந்த கார்த்திகை 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து 3 மாத காலம் எவர் ஒருவர் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காளோ அவளுக்கு எல்லா நன்மையும் வளமையும் கூடி வருங்கிறதுல சந்தேகம் கிடையாது. மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா, உங்கள் ஜோதிஷாச்சாரியார், ஜோதிட சாம்ராட் மகேஷே. நன்றி, நமஸ்காரங்கள்.